Hey, hello guys, welcome back to our channel. So in the video நம்ம எது பத்தி பார்க்க போறோம்னா நிறைய நம்ம சென்னை எஃப்சி பத்தின ஒரு ரூமர்ஸ் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா இந்தியன் ஃபுட்பால் நியூஸை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரெண்ட்லீஸ்க்கான ஒரே ஒரு அப்டேட்டை மட்டும் அதை பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர்ன்றதை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபேமிலி ப்ராப்ளம்னால நான் வீடியோன்றது போஸ்ட் பண்ணலை. பட் அது முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கயாகோ. ஸோ கயாகோ வந்து சென்னை எஃப்சிக்கு வரதா ஒரு ரூமர் ஒன்று கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு ரூமராக இல்லை, இது ஒரு ஃபேக் நியூஸான்றது யாருக்கும் எதுவுமே தெரியாது. பிகாஸ் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரஃபா இருக்கார் அண்ட் ரஃபா போனால் கூட லான்ஸாக இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கும் போது எதுக்கு இப்போ திரும்பவும் கயாகோன்றது எனக்கு ஒன்றும் சத்தியமாக தெரியல. ஏன்னா கயாகோவும் ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் தான். ஸோ அவருக்கு வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியே ரிட்டென்ஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அது போக மற்ற சில கிளப்ஸ்லாம் வந்து அவருக்காக போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் சென்னை எஃப்சி அவருக்கு ஆஃபர் பண்ணுவாங்களோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரஃபா லான்ஸாக இருக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா அப்ரோச் பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லை அப்ரோச் கூட பண்ணாமல் போயிருக்கலாம். பட் ஆனால் உண்மை என்னன்றது நம்மளுக்கு யாருக்கோ எதுவும் தெரியாது. பட் ஆனால் அதே சமயத்தில் நான் இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு நியூஸுன்றதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா சொல்ல சொல்ல. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக சந்தோஷன்றதை படுவீங்க. மார்க்கஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா வந்து சென்னை எஃப்சிக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வேறு எந்த கிளப்புக்கும் போக மாட்டார். ஏன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் சென்னை எஃப்சிக்கிட்ட அவ்வளோ நல்லா இருக்குன்றிருக்காரு. ஸோ அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, ரஃபா வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவார் மேக்ஸிமம். ஸோ பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் கூட அதான் சொல்கிறாங்க, ரஃபா வந்து சென்னை எஃப்சியில் தான் ஸ்டே பண்ணுவார், வேற எங்கேயும் போக மாட்டாருன்றது. ஸோ அப்போ இருக்கும்போது கயாகோ வந்து எப்படி இங்கே வருவாருன்றது தெரியல எனக்கு சத்தியமாக. பிகாஸ் ரஃபா வந்து இந்த நியூஸ் கூட இப்போ எப்போ வந்ததுன்னா நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நியூஸும் வந்துருக்கு. ஸோ அப்போ நீங்களே அதை வந்து கேல்குலேட்டுன்றதை படிக்கும். நெக்ஸ்ட் வந்து எட்வின் அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்வின் அண்ணா சென்னை எஃப்சியில் ஸ்டே பண்ணுவாரா? ஸோ அதுக்கு வந்து மார்க்கஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நாட் ஷுவர் ஆஃப் தட்ன்றதை ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எட்வின் அண்ணா வந்து அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இருக்கார் இந்த சீசன். ஸோ எல்லாரும் வச்சு சொல்கிறது பார்த்தா எட்வின் அண்ணா வந்து சென்னை எஃப்சியில் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் வில் பண்ணலை. அது என்ன காரணன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன சீசனுக்கு முந்தின சீசன் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு போன சீசன் கேம் டைமே கிடைக்காதப்போ எந்த ஒரு பிளேயர்ஸும் வேறு கிளப்புக்கு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் எட்வின் அண்ணா இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாருன்றது நம்ம யாருக்கும் தெரியல. மார்க்கஸும் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து அது கண்டிப்பாக தெரியாது எட்வின் அண்ணா வந்து ஸ்டே பண்ண போகிறாரா இல்லையான்றது. பட் ஆனால் அவர் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட், ஸோ அது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். அவர் இப்போ ஸ்டே பண்ண போகிறாரா இல்லையான்றது தெரியல. மேபி அவர் வந்து ஜேஎஃப்சி போனால் இன்னும் நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஓன் கால் கீழே வந்து விளாட்லாம் அவருக்கு பிடிச்ச கோச், அவர் கொஞ்சம் பயப்படவும் செய்வார். ஏன் ஓன் கால்னால் அங்கேயும் ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ந்து தேவைப்படுறாங்க. மேபி இன்னொரு ஒரு அட்டாக்கரை வந்து நீங்கள் மேலே வாங்கிட்டு எட்வின் அண்ணா கீழே போட்டோன்னா ஓன் காயிலுக்கு வந்து அந்த பயன்றது இல்லை. பிகாஸ் அவருக்கு அண்டரில் எட்வின் அண்ணா வந்து விளையாடிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும்னா நான் வந்து எட்வின் அண்ணாவை ஜேஎஃப்சிக்கே அமுச்சு வைப்பேன். ஸோ இங்கே கேம் டைம் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அவர் வந்து அங்கே போய் அது நல்லா விளாட்லாம் அவரோட ஃபார்மர் கோச்சுக்கில். இந்தியன் ஃபுட்பால்க்கானது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேட்சோட டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓமனோட 7:15 நம்ம ஆடுறோம் அண்ட் யூஏயோட 9:45 வந்து ஆடுறோம். ரெண்டுமே துபாயில் தான் நடக்கும் போது நம்ம ஃபேன்ஸ் பண்ண ப்ரொட்டஸ்டில் வந்து இப்போ ஏஐஎஃப்எஃப் வந்து கன்ஃபார்ம்ன்றது பண்ணிட்டாங்க யார் அவங்களோட ப்ராட்காஸ்டர்ன்றது. வேறு யாரும் இல்லை, ஹீரோ ஸ்போர்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ப்ராட்காஸ்ட்ன்றது பண்ண போகிறாங்க நாளைக்கும் நாளனிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் ப்ராட்காஸ்ட்ன்றது பண்ண போகிறாங்க. ஸோ ஓமன் மேட்ச் வந்து 7:15 வந்து ஸ்டார்ட்ன்றது ஆகும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு 7:15 நம்ம இந்தியன் டைமுக்கு வந்து ஸ்டார்ட்ன்றது ஆகும். சரி ஓகே போ ப்ரோ, ஹீரோ ஸ்போர்ட்ஸ் வந்து நாங்கள் எந்த சேனலில் பார்க்க? ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் இது. அண்டு இது போக வந்து ஹீரோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஜியோ டிவி, ஆல்ட், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அண்ட் வோடஃபோன், ஸோ இதுலேயும் டெலிகாஸ்ட்டுன்றது பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டுன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கான மேட்ச்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சில கீ பிளேயர்ஸ் இல்லை, அப்படி இல்லாதப்பவும் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ்ன்றது கிடைக்க போகுது நாளைக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறேன் நாளைக்கு மேட்ச்க்காக. அண்டு நம்ம சேனல்லையும் ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன்றது நான் பண்ணலான்றதோ ஐடியாவில் இருக்கேன்.
மறக்காமல் அதுவும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 7:00 அது ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, இதோடு இந்த வீடியோன்றது முடிவுக்கு வருது. ஸோ நான் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ்ன்றது அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் முடிஞ்சத பேர் நான் போஸ்ட் பண்ண ட்ரைன்றது பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இதோடு இந்த வீடியோன்றது முடிவுக்கு வரும். வேறு ஒரு புது கண்டென்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜேஜே ஸ்போர்ட்ஸ் பைகாஸ்டாட்டா. சி யூ, டேக் கேர்.